சங்கரம் சிவசங்கரம், உனக்குள்ளே நல்ல தன்மை இருந்தால் ஸ்வர்க்கத்தையும் தீய குணங்கள் இருந்தால் நரகத்தையும் நீயே உருவாக்கிக் கொள்கிறாய் என்று உபதேச மொழியாக சொன்ன தாங்களே, நல்லது கெட்டது இரண்டும் உன்னிடமிருந்துதான் உருவாகிறது. ஆனால் நல்லதும் நல்லதல்ல, கெட்டதும் கெட்டதல்ல என்று சொல்லியிருக்கிறீர்கள். தங்களுடைய இந்த இரண்டாவது உபதேச மொழியினை தெளிவுபடுத்துமாறு கேட்டுடைய ஜூலியஸ் இதில் ஆண்டனி ஸ்பீச்னு ஒன்று வரும், அதில் சொல்லுவான் இந்த மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் சொல்கிற மாதிரி சொல்லுவான், குட் அண்ட் பேட் ஆஃபன் ஆர் என்டையர்ட் வித் த போன்ஸ் அப்படின்னு, நல்லது கெட்டது ரெண்டும் அவங்கவுங்களுடைய ரத்தத்திலே கலந்துருக்கு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் என்ன இன்றைக்கா பிறந்தோம், எவ்வளோ ஜென்மம் செல்லா நின்ற தவற சங்கம் வச்சு எல்லா பிறப்பும் எடுத்து எரித்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு த பீரியட் நம்ம வந்து பொல்யூட் ஆகிட்டோம். அதில் ஏதோ ஒரு வகையில் நல்ல குடும்பங்களில் பிறந்து நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தப்பிச்சிடறாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு ராங் பேரண்டேஜ் அந்த மாதிரி இருக்காங்க, இல்லை தெரியாமல் சில தவறான பாதைகளில் போயிடுறாங்க, அவங்க பேட் கார்மாக அக்ரூவ் பண்ணிக்கிறாங்க. நான் ஏன் வந்து இதுவும் நிஜம் இல்லை அதுவும் நிஜம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு குழந்தைக்கு வந்து தேலை பிடிக்காதுன்றோம், இன்றைக்கான ஒரு நாளை தேலை பிடிச்சி அது கொட்டினா தான் அதுக்கு புத்தி வரும். ஒரு குழந்தைக்கு சொல்கிறோம் விளக்கில் கை வைக்காதுன்னு, இன்றைக்கும் ஒரு நாள் இது விளக்கில் கை வச்சு சுட்டுதுன்னா அதுக்கப்புறம் அது விளக்கில் கை வை. அதனால் எல்லாமே அனுபவங்களே தவிர அதில் நல்ல அனுபவம் என்ன இருக்குது, கெட்ட அனுபவம் இருக்குது, எப்போ பார் பாதாம் கீரை தான் சாப்பிட்ணுன்னு என்ன இருக்குது. ஸோ ஹாவ் ஆல் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் அது உன்னை கீழ்த்தள்ளுன்னு நீ நினைக்க தேவையில்லை. ஒரு வேமனாக இருக்கான் அருணகிரிநாதர் இருந்தார், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பொம்பளை பைத்தியம் பிடிச்சவங்க தான். ஆனால் அவங்க ஞானி ஆகாமியாக போயிட்டாங்க. வால்மீகி கொலைகாரன், அங்குலி மாமான்ற புத்தர் காலத்தில் இருந்தான் இல்லையா, அங்குலி மாலன் அவனும் வந்து கொலைகாரன் கொள்ளக்காரன், இவங்கெல்லாம் உருப்புராமியாக போயிட்டாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, எல்லாம் அனுபவங்கள் உலகத்தில், அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் எதுக்காக வந்திருக்காங்க, அவங்கள ரியலைஸ் பண்ணுறது, செல்ஃப் ரியலைசிங்னுவாங்க, அவர் தம்மை அறிவது. அப்போ அவர் தம்மை அறிவதற்கு என்ன ஆகும்னா, ஒவ்வொரு விதமான அனுபவங்களும் அவங்க பார்க்க வேண்டியிருக்கும், நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு நடிகனாக நீ இருக்கேன், ஒரே மாதிரி மொனாட்டனஸ் ஆக்டிங்லேயே இருந்தியானா என்ன பிரயோஜனம், ஒரு தடவை இல்லைன்னா நடி, ஒரு தடவை இளைஞனா நடி, ஒரு தடவை குஷ்ரோகியா நடி, அப்போ தான் நீ ஒரு பெர்ஃபெக்ட் ஆக்டர்னு அர்த்தம். அதனால் நாம் கூட மனிதர்கள் எல்லா விதமான அனுபவங்களையும் எல்லா விதமான பாத்திரங்களையும் இந்த உலகத்தில் பல்வேறு காலகட்டங்களில் தரிக்கிற போது நம்ம இன்னும் இவால்வ்டு ஆகிடுவோம், வில் கெட் மோர் இவால்வ்டு. அதனால் எதுவும் தப்பு இல்லை, எதுவும் ராங்கு இல்லை. அண்டு இட்ஸ் அ க்வெஸ்சன் ஆஃப் அவர் மைண்ட் அண்ட் அதனுடைய சூசி இருக்கு இல்லையா. இப்போது வந்து உங்களுக்கு ஒரு பிரசாதம் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு பிரசாதம் பூரிக்காங்க அண்ட் இன்னொரு பிரசாதம் வந்து மருந்து உருண்டை. அது நாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி விருதாச்சலம் கோயிலில் அதை கொடுக்குறாங்க மருந்து உருண்டைன்னு சொல்லி, அங்கேருந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டாந்து நம்ம இதை ஒவ்வொரு திருவோணத்துக்கும் கொடுத்துன்னு இருக்கோம். அப்போது அது கசப்பாயிருக்கேன்னு சொல்லி நீ ஏன் நினைக்கிற, அது ரொம்ப ஸ்பெஷல் தான், நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நீ தான் நினைக்க ஆரம்பிச்சிடணும். பாவக்காய் இருக்குது, அது பிட்டராக தெரியும், ஆனால் அதுதான் உடம்புக்கு நல்லது. வேறு சில இதெல்லாம் இருக்கும் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அது உனக்கு அந்த அளவுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ எதாக இருந்தாலையும் ஒரு கை பார்த்துருக்கு. ஆறு சுவைன்னு ஏன் வச்சாங்க, வெறும் ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது, வெறும் உப்பே சாப்பிடக்கூடாது, வெறும் காரம் சாப்பிடக்கூடாது, வெறும் கசப்பே சாப்பிடக்கூடாது. இந்த திரிதண்டி ஜியர்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுவார், ரெண்டு கை இப்படி வச்சுக்குவார், அதில் நீ ஆறு விதமான பதார்த்தங்களையும் வச்சிடணும், ஸ்வீட்டு காரம் அது இது எல்லாம், அது எல்லாத்தையும் அப்படியே சாப்பிடுவார். ஏன்னா எல்லா சுவைகளையும் சேர்த்து ஒரே நேரத்தில் முடிச்சிடறேன், ஒரு கை சாப்பிட்றேங்கிற மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூல் இருக்கும். காளிகம்பல்கள் சிவாச்சாரியார் இருப்பார், அவர் எங்கே போனாலும் என்ன பண்ணுவார்னா, முதல் தடவை எவ்வளோ ரைஸ் வைக்கிறாங்களோ, இப்போ உன் தட்டிலேயே இலையிலேயே யார் வைக்கிறாங்கன்னா முதல்ல கொஞ்சம் தானே வைப்பாங்க, அப்புறம் ரசத்துக்கு தனியாக தயிர் சாதம் வைப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், முதல் தடவை வச்ச சாதத்திலேயே எது ரசம் வந்தாலும் சரி அது வந்தாலும் சரி அதை சாப்பிட்டுருவார். இது மாதிரி யூ கேன் டெவலப் யுவர் ஓன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டு அண்டர்கோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்,
அண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ உலகத்தில். களவும் கற்று மர அப்படிங்கிறான். களவும் கற்று மரணா திருடுன்றது என்னன்னு கூட தெரிஞ்சு ஆனால் மறந்து போயிடுது அப்படின்னு அர்த்தம். ஸோ டோன்ட் பாதர், ஆல் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர் குட். ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றி அருள வேண்டும் என்று மனமுருகி வேண்டிய அபிராமி பட்டர், அப்பர் சுவாமிகள், அருணகிரிநாதர் போன்றோர் மட்டுமல்லாமல் பிரம்மஹத்தி தோஷம் பிடித்திருந்த ஒரு சோழ மன்னன் உட்பட இறைவனே நேரடியாக வந்து காப்பாற்றி அருளிய பல சம்பவங்களை தங்களுடைய அருளுரைகளில் விளக்கியிருக்கிறீர்கள். ஆனால் திருப்பதி வெங்கடாச்சலபதி மனித உருவில் வந்து பணத்தை திருப்பி கொடுத்து ஏமாந்து போன ஒரு அப்பாவிக்காக ஆந்திராவில் உள்ள கடப்பா நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்ததாக சில ஆன்மீக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இவை சரிதானா? தெய்வம் நேரில் வருவதும் சாட்சியம் அளிப்பதும் இந்த கலியுகத்தில் சாத்தியம்தானா? டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்டென்சிட்டி ஆஃப் யுவர் டிவோஷன். இவங்க சொல்கிற எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஆள் கடன் வாங்கியிருந்தான். அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக அந்த லேண்ட்லார்டு இல்லை ஃபினான்ஷியர்கிட்ட போனான். அவன் சொன்னான், என் கணக்கு புள்ளி இல்லைப்பா, உன் ப்ரௌன் நோட்டு பீரோவில் இருக்குது, நீ அப்புறம் கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்கோன்றான். என்னங்க நீங்கள் என்னை ஏமாத்த போகிறீங்களா, இந்தாங்கன்னு சொல்லி அவன் கொடுத்துட்டு போகிறான். இவனுக்கு கெட்ட புத்தி வந்தது. அதுக்கப்புறம் நீ கொடுக்கவே இல்லை பந்தண்ணிடுறான். இந்த கேஸு கடப்பா கோர்ட்டில் வருது. அந்த காலத்தில் அந்த வெள்ளைக்கார ஜட்ஜிங் இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் ரொம்ப நேர்மையானவங்க. அவங்க ஒரு காலத்தில் ஒரு லாயர் எதிரில் நின்று பாயிண்ட் சொல்கிற போது நல்ல பாயிண்ட் லாயர் சொன்னார்னா அவன் கால் இப்படி தட்டுவானான். ஒரு லாயர் அதை பார்த்துட்டு அந்த ஆர்குமெண்ட்டை நல்லா கொண்டு போவானான். அதுக்கப்புறம் தான் ஜட்ஜி டேபிளுக்கு முன்னால் சீட்டு போட்டு அந்த துணி போட்டு அடிச்சிட்டாங்க அவர் காலில் என்ன சரியாக இருக்கு. அந்த மாதிரி வள்ளலாரை குவாட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. அவர் பாடுறதெல்லாம் வந்து மருட்பா அருட்பா கிடையாதுன்னு அறுமுக நாவலர் ஒருத்தர் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து கேஸ் நடக்குது. வள்ளலார் குவாட்டுக்குள்ளே வர்றார் கடலூரில், இன்க்ளூடிங் அறுமுக நாவலில் எல்லாம் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. அவன் ஒரே நிமிஷம் இந்த கேஸை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன்ட்டான் வெள்ளக்காரன். ஏன்னு கேட்டதுக்கு அந்த ஆள் சொன்னானான், எப்போ கேஸ் போட்டவனே ஒரு ஆளை பார்த்து எழுந்திரிச்சு நிற்கிறானோ அவன் நல்லவனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த கடப்பா கோர்ட்டில் இவன் போய் கேஸ் போடுறான், நான் பணத்தை திருப்பி, அவன் சொல்கிறான் நான் இவன் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு கேஸ் போடுறான். அப்போ ஜட்ஜி கேட்குறான், ஏன்பா நீ கொடுத்ததுக்கு என்ன சாட்சின்னு. இவன் வந்து நிஜமாக நம்பி ஒன்றும் சொல்லலை, தலையில் அடிச்சுன்னு அந்த வெங்கடாதிபதி தாங்க சாட்சி அப்படின்னா. அப்போ அந்த வெள்ளக்காரன் எந்த வெங்கடாதிபதியை கண்டான், அந்த வெங்கடாதிபதிக்கு சம்மன் அனுப்பிட்டான். அடுத்த ஏரிங்கில் கருப்பாக ஒரு 40-50 வயசில் ஒரு ஆள் நாமெல்லாம் போட்டுட்டு கோர்ட்டில் வந்து நிற்கிறார். உங்கள் பேர் வெங்கடாதிபதி, அந்த ஆள் காசு கொடுத்தது நீங்கள் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, ஒரு ஆளை உடனே அனுப்புங்க இந்த சேட்டுடைய வீட்டில் இல்லை இந்த ஃபினான்ஷியருடைய வீட்டில் பீரோவில் இந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் இவன் கொடுத்த பணம் வச்சுருக்கிறான். ஜட்ஜி நீ இங்கே ஏரியான்னு சொல்லி கோர்ட்டு குமாஸ்தா ஒருத்தனையும் அவனையும் போட்டு அனுப்புகிறான், பணம் இருக்குது. இது நிஜமாகவே நடந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த மாதிரி அதே மாதிரி ஆப்கான் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு வெள்ளக்கார கவர்னர் இருக்கு இல்லையா, சோல்ஜர் சேனாதிபதி, அவன் ஆப்கானில் எங்கேயோ போய் யுத்தத்தில் இருக்கான். அவனோட ஒய்ஃப் வெள்ளக்காரி இல்லை, அவள் இங்கே ஏதோ ஒரு மலை மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்கெல்லாம் சொன்னாங்களாம், ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி வேண்டிக்கோங்கன்னு. இவன் மலை மேலே போய் வேண்டியிருக்கான். ஒரு ஒரு வாரம் 10 நாள் கழித்து அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டான் இந்தியாவுக்கு திருப்பியும். இப்போ அவன் சொல்கிறான், இத்தனாந்தேதி சாயந்தரம் 3 மணிக்கு நான் சாகரத்துக்கு இருந்தேன், ஆனால் ஏதோ ஒரு டிவைன் ஹெல்ப் வந்து நான் காப்பாற்றினேன், இல்லைன்னா என்னை உயிரோடனி பார்த்துருக்க முடியாது. அந்த டைம் எக்ஸாக்டாக அவள் அந்த பெருமாள் கோயிலில் கும்பிட்டு நின்றுருக்கான். இப்படி நமக்கு தெரியாமல் நம்முடைய நம்பிக்கைகள் உண்மையாக இருந்தால் தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கும். ஆனால் நீ தேடுகிற அனுபவங்கள், நீ சினிமாவெல்லாம் பார்த்து ட்ராமாவெல்லாம் பார்த்து அப்படி தான் வரும்னு நினச்சா அப்படி வராது. அனுபவங்கள் வருகிற போது தெய்வம் மனுஷ ரூபேன மனித வடிவத்தில் தான் கடவுள் வர முடியும். ஏன்னா ஒளி வடிவானவன். இப்போ ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாசத்தில் இருக்கார், அங்கேயே லவ் பண்ண போனால் கட்டிக்க முடியாது, அங்கே முடியாது, தேர் ஆல் லுமினஸ் பாடிஸ், அதனால் பூமிக்கு பிறந்து கட்டிக்க வேண்டியது. அந்த மாதிரி தான் யாராக இருந்தாலும் ஒரு ஃபிசிக்கல் ஃபார்முக்கு வந்து தான் அவங்களுடைய கர்மாக்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஸோ எனி ஒன் ஹூ ரியலி பிலீவ்ஸ் இன் காட், அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மனிதனுடைய உடம்பு, ஒரு தகுதி வாய்ந்த மனித உடம்பை அந்த தெய்வீக சக்தி இவன் எதை நம்புகிறானோ அது பிடிச்சிக்கிட்டு
அந்த மனித உடம்பு மூலமாக இவனுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டும். ஏன், இது எல்லாருக்குமே நடக்கிற விஷயந்தான். நீ வந்து ஏதோ ட்ராமா சினிமாலாம் பார்த்து போட்டு ஆகாசில் வைகுண்டத்துலேருந்து அப்படியே புஷ்பகுமானத்தில் சாமி இறங்குவார், கருடன் வாகனத்தில் வந்து இறங்கிடுவார் அப்படிலாம் நினைக்க வேணாம். கடவுள் என்பது ஒளி வடிவானவன், அவனுக்கு இந்த மாதிரி கண்ணுக்கு அது வாய் மூக்கு இதெல்லாம் கிடையாது. அண்டு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த எனர்ஜி நினச்சதுன்னா, இப்போ நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப ஹைடெக் கம்ப்யூட்டர்லாம் வச்சுருக்கீங்க, அதில் அந்த மெமரிஸ் இருக்கு இல்லையா, உங்கள் செல்ஃபோனில் மெமரி சிப் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன ஒரு மனுஷனா இல்லையா, ஆனால் எல்லாம் கரெக்டாக இருக்கு இல்லையா. இப்போ டிவியில் நீங்கள் ரிமோட்லேயே எல்லாத்தையும் பண்ணிடுறீங்க, சும்மா வாயில் சொன்னாவே அது கமாண்ட் எடுத்துக்குது, அதுக்கேற்ற மாதிரி காட்சிகள்லாம் வருது. உள்ளே யாராவது உட்காந்துன்னு இருக்கானா? இல்லை. அப்போ உங்களால் உங்கள் விஞ்ஞானத்திலேயே இந்த மாதிரியான ஒரு எண்ண அலைகளை பயன்படுத்தி உங்களுக்கு வேண்டிய ரிசல்ட்டை கொண்டு வர முடியும்னா, அந்த எல்லாத்துக்கும் மேலே ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீ ஏன் இருக்கிறவன், இல்லை ஜோதி சுயம் ஜோதி பரமாக இருக்கிறவன், ஒளியாக ஒளியாக இருக்கக்கூடியவன், அவனால் இதெல்லாம் வெளிப்படுத்த முடியாதா என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உத்தமபாளையத்துலேருந்து ஒரு ஃபேமிலி எங்கிட்ட நீலாங்கரைக்கு ஓடி வந்துட்டாங்க. ஏன்னா அந்த ஊரில் கந்து வட்டி கடன் வாங்கியிருந்தாங்க, இவங்களால் திருப்பி கொடுக்க முடியல. அதனால் நாங்கள் உங்கள் பொண்ணுங்களை யூஸ் பண்ணி கழிச்சுக்கிறோன்ற அளவுக்கு போயிடுச்சு. இவங்க பயந்து போய் கட்டண துணியோட ஒரு பேக் எடுத்துன்னு நீலாங்கரைக்கு ஓடி வந்துட்டாங்க. என்னென்ன இந்த மாதிரி ப்ராப்ளம், அதனால் இங்கே வந்துட்டோன்னா எனக்கு தெரியாது அவங்க. அப்போ நான் சொன்னேன், சரி போய் குளிச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏதோ ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டு எஸ்எஸ் அகாடமியும் இன்னும் ஒருத்தர் நடத்தியிருந்தாங்க, ஒரு சந்திரசேகர்னு ஒரு மலையாளி, அவங்க ஒய்ஃபு கர்நாடகாக்காரங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு வேலையில் சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் துபாயில் போயிட்டு சார்ட்டர் அக்கௌண்ட் ஆகிட்டான், அவனுக்கும் கல்யாணம்லாம் ஆகிப்போச்சு. அவங்களுக்கு ஒரு ஃபெய்த் இருக்குது, பேய்த்து சும்மா வராது. இந்த பொண்ணுங்கள்லாம் சொல்லுவாங்களாம் நம்ம பாபாவில் தான் நல்லா இருக்கோன்னு. அவன் சொல்கிறானா, அதெல்லாம் கிடையாது, இது வந்து நம்ம லைஃப்பில் ஒரு டிவைன் விஷயம் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு. அப்போது அவன் சொன்னானா, சரி இந்த நிமிஷம் திருப்பதி ரெட்டி என் கைக்கு வந்தால் உங்கள் பாபாவில் தான் நடந்ததுன்னு நான் வேணா ஒத்துக்கிறேன்னு. இப்போ காலிங் பெல் அடிக்குது, ஒருத்தர் வந்துருந்தா அங்கே திருப்பதி லட்டுன்றான். இதுதான் ஆன்மீகன்றது, அனுபவங்கள் உன்னை உணர்த்தும், உன்னை கட்டாயம் உணர்த்தும். அப்போது அந்த பொண்ணு, இப்போ அந்த பையன் துபாயில் இருக்கான், அண்டு இந்த ரெண்டு பொண்ணுங்க அமெரிக்காவில் இருந்தாங்க, ஒரு பொண்ணு அங்கேருந்து வந்துட்டா, வந்துட்டு இங்கே பெங்களூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த அமெரிக்காவில் இருக்கிற பொண்ணு என்ன பண்ணுவான், அவங்க வீட்டில் எந்த ஒரு படம் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட போய் பேசுவாள். அவ்வளோதான், அவளுக்கு என்ன வேணும்னாலும் அந்த ஃபோட்டோக்கிட்ட போய் சொல்லுவாள், அது நடந்துடும். நான் யூஸ் பண்ணும்போது எல்லோரும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த பொண்ணு சொன்னான், இது மாதிரி எனக்கு மாதிரி இந்தியாவுக்கெல்லாம் போகணுன்னு இல்லை, பாபாவை நினச்சா இங்கேயே நடந்துடும், எனக்கு அந்த ஃபோட்டோ தான் எனக்கு எல்லாம் ஒன்றும். ஒரு பையன் சொன்னான், பாபா நல்லவர் தானே இல்லைன்னு இல்லை, ஆனால் நான் ஒரு சயின்டிஸ்ட்டு, இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா. நான் சொன்னதில் என்ன பெரிய கஷ்டங்குதுப்பா, நான் இப்போ வந்து லண்டனில் சந்தானகிருஷ்ணன் டாக்டர் வீட்டில் இருந்து தான் வந்தேன் அமெரிக்காவுக்கு, அவங்க வீட்டில் ஒரு இது நடந்துக்கிட்டு, ஒய் ஆக்ரா டாக்ஸ் ஃபெயில்டுன்னு. ஆக்ராவில் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் அப்போ, முஷாரஃபும் முஷாரஃப் ஒய்ஃபும் இருப்பாங்க ஆக்ரா டாக்ஸுக்கு. ஒய் ஆக்ரா டாக்ஸ் ஃபெயில்டில் என்ன இருக்குன்னா, வாஜ்பாய் அந்த முஷாரஃப் ஒய்ஃபை பார்த்துட்டு அப்படின்னு இருப்பான், முஷார் ஒய்ஃபை வாஜ்பாய் பார்த்துட்டு இப்படின்னு சொல்லின்னு இருப்பான். இது எப்படி பண்ணுறாங்க, 1500 ரூபா விசாட்டினா ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஃப்ளாஷுன்னு சொல்லி, அந்த சாஃப்ட்வேரை லோடு பண்ணி இந்த மூணு பேருடைய ஃபோட்டோவை வச்சா நீ எப்படி சொல்கிறியோ அந்த மாதிரிலாம் அந்த ஃபோட்டோவை அனிமேட் பண்ணும், சிம்பிள். அப்போ உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியுது, நாங்கள்லாம் மகான்கள், நாங்கள் அதே எலக்ட்ரானிக் சப்ஸ்டன்ஸ் தான் நாங்களும். ஸோ அங்கே ஏதோ ஒரு ஃபோட்டோ அவளுக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் என் ஃபோட்டோவை நான் அனிமேட் பண்ணுறேன், இதில் புரியாத பாஷை என்ன இருக்குது உனக்கு அப்படின்னு. அதனால் மெய்ஞானம் என்பது ஆன்மீக, இது விஞ்ஞானத்தை விட பெரிய நிலை. மக்களுக்கு விஞ்ஞானம் ஏதோ பெரிய கொம்புன்னு நினச்சிருந்துருக்காங்க, ஒன்றும் கிடையாது, ஆன்மீகம்தான் ரொம்ப பெரிய பாஷை. அதில் அனுபவங்கள் வருகிற போது தான் அது எவ்வளோ பெரிய பாஷான்றது புரியும். இதெல்லாம் நார்மலாக ஏதோ ஊதுத்தி காட்டி விலைக்கேற்றி கற்பூரம் காட்டி தேங்காய் உடச்சிட்டா அதுதான் ஆன்மீகம்னு நினச்சின்னுக்கிறீங்க, அப்படி இல்லை, ஃபெய்த்து தான், அந்த நம்பிக்கை இருக்கணும். இப்போ யானை எதனால் நீ யானைன்ற தும்பிக்கை இருக்குது, இப்போ யானைக்கு தேவை தும்பிக்கை, மனுஷனுக்கு தேவை நம்பிக்கை. உனக்கு நம்பிக்கை இருந்தால் கட்டாயம் வரும். ஒரு தூணில் எங்கடா ஹரின்னு கேட்குறான், தூணில் இருக்கான்னு ஒன்று உதைக்கிறான், இறங்கியா தூணிலேருந்து வந்தாரா இல்லையா சாமி, அப்போ இந்த தூணை வச்சுப்பார் வரவரா இல்லைன்னு சொல்ல முடியாது, தூண்லேருந்து வருவாருன்ற நம்பிக்கை இருக்கணும் பிரகலாதனுக்கு, அப்போ வருவார்.
அதனால் எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கு நீ தான் காரணம். உன்னுடைய ஃபெய்த் உண்மையாக இருந்தால், தேடுவது உண்மையெனில் உண்மையில் அது கிடைக்கும். அதனால் ஜனங்களுக்கு அந்த நம்பிக்கை மாத்திரம் யாரும் பூன் வச்சு ஊட்ட முடியாது, உணல் வச்சு தலையில் கொடுக்க முடியாது. நீ தான் அதை வளர்த்துக்கணும், அந்த ஃபெய்த்தை நீ தான் வளர்த்துக்கணும். ஒரு அப்பர் சுவாமி மாதிரி உன்னை யானை காலில் மெடரியும் சுண்ணாம்பு கால வாயில் உட்கார வச்சு பிரகலாதனை மாதிரி உனக்கு மலையிலேருந்து உருட்டி விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தாக்கா நீ அந்த நேரத்தில் ஓம் நமச்சு வாயில் ஓம் நமோ நாராயணன் சொல்லிடுவியா? சொல்ல முடிஞ்சால் உனக்கு அனுபவங்கள் வரும். அனுபவத்துக்காக கடவுள் ஆகாசத்திலேருந்து ஒளி வடிவாக இறங்கி வந்தாலும் உனக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல. வள்ளி முருகன் தேடின்ட்டுருக்கான். அப்போ அந்த நேரத்தில் முருகர் எந்த உடம்பில் இருக்காரோ ஒரு கிழவனாக இருந்திருப்பார். அதனால் அந்த விருத்தனாக வராரு. இவளுக்கு வந்ததே முருகன் தெரியல. ஒரு பாசுபதாசனம் வேண்டி அர்ஜுனன் போகிறான் ஸ்ரீசைலத்துக்கு. இதில் ஒரு வேடனாக வராரு சிவபெருமான். இவனுக்கு தெரியல, இவன் சண்டை போடுறான். காசி விஸ்வநாதரை தேடி போகிறார் ஆதிசங்கரர். இதில் ஒரு சக்கிலியனா நாலு வேதங்களோடையும் வந்து நிற்கிறாரு காசி விஸ்வநாதர். அவருக்கு தெரியல. சோமாசி நாயனாருக்காக யாகம் வளர்த்து சோமாசி நாயனரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் வேட்டிங்க. அப்போ எல்லாரும் யாகசாலையை விட்டு யாரோ சக்கிலி வேண்டான்னு ஓடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் மாத்திரம் இருக்காங்க, அவங்க திரும்பவும் தரிசனம் கொடுக்குறாங்க. அதனால் உலகத்தில் கடவுள் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் தரிசனம் கொடுத்ததா நீங்கள் படிக்கிறீங்களோ புராணங்களில், அத்தனையும் மனித வடிவத்தில் கிடச்சிருந்தோம். இல்லை அதுக்கு மேலே ஒரு நிலை இருக்குது. சப்போஸ் உனக்கு இந்த ஒரு மனிதன் இந்த கண்டெய்னர் இந்த கண்டென்ட்டில் பெரிய அளவுக்கு விசுவாசம் இல்லை, பிடிப்பு இல்லைன்னா தாந்திரிக் லெவல்னு ஒன்று இருக்குது. அப்போ அது வந்து தூக்கமும் கிடையாது, விழிப்பும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் கனவு கிடையாது, தாந்திரிக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ மகாபாரதத்தில் 18 சாப்டர் பகவத்கீதையை கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு. ரெண்டு பக்கம் யுத்தத்தில் எல்லாரும் ரெடியாகிறாங்க. அந்த நேரத்தில் எப்படி இவ்வளோ பெரிய பகவத்கீதை அர்ஜுனன் வாசா பகவான் வாசா சொல்லின்னு இருக்க முடியும்? அது எப்படி நடக்குதுன்னா மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷனில் நடக்குது. இதுதான் இன்றைக்கி விஞ்ஞானத்தில் ட்ரை பண்ணுறாங்க. $1 பில்லியன் செலவு பண்ணி சேட்டலைட் அனுப்புகிறாங்க, இவங்களை அனுப்புகிறாங்க, விண்வெளி வீரர்கள் எல்லாம் அனுப்புகிறாங்க. அங்கே போய் கம்யூனிகேஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ கோடியும் வந்து வேஸ்ட் ஆகிடுது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூம்குள்ளே நாசாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளையும் உட்கார வைக்கிறாங்க. யார் ஆஸ்ட்ரோநாட்ஸ் விண்வெளிக்கு போகிறாங்களோ அவங்களையும் உட்கார வைக்கிறாங்க. பல நாள் ரெண்டு பேருக்கும் மைண்ட் டு மைண்ட் மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த மைண்டில் இங்கேயே உனக்கு அந்த கான்டாக்ட் வந்துச்சுன்னா அங்கே ஏதாவது மிஷினில் கோளாறானால் கூட அந்த விஞ்ஞானிக்கும் ஆஸ்ட்ரோநாட்டுக்கும் மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவனுக்கும் அந்த இது கிடச்சிடும், கம்யூனிகேஷன் கிடைக்கும். இப்போ தான் விஞ்ஞானம் அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆன்மீகத்தில் என்றைக்கோ இருக்குது, மைண்ட் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது. ஸோ மக்கள் வந்து இன்றைக்கி ஏதோ பெரிய நாகரிக வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களே தவிர இது வந்து டிட்டீரியரேஷன் தான். இதுக்கு விட பெரிய டெக்னாலஜியெல்லாம் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு, ரொம்ப பெரிய டெக்னாலஜியெல்லாம் இருந்திருக்கு. நாளடைவில் காலம் என்பது கரங்கு தானே. இப்போ டெய்லி பேப்பரில் பார்க்குறேன், ஏதோ அந்த இடத்துல தோணாங்க, அங்கே கல் கடிச்சிது, இங்கே முள் கடிச்சிதுன்னு ஏதோ பொம்மெல்லாம் வேறு போடுறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. பூமி எப்பயுமே வந்து தோன்றி அழிந்து தோன்றி அழிந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அந்த காலத்தில் இருந்த பாத்திரம் பண்டம் முதுமக்கள் தாலியெல்லாம் பூமியில் இல்லாமல் என்ன ஆகாசிலியாக கொண்டு போயிருப்பாங்க ஏரோப்ளேன் ஏற்றி. அது கடிச்சா அது ரொம்ப பெரிய விஷயம்னு நினச்சிக்கிட்டு நம்ம அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணின்னு உட்காந்து இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். எத்தனையோ நான் தான் சொல்கிறேன்னு, ஸ்ரீரங்கம் கோயிலே பூமி கடியில் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கிள்ளி வளவன் ராஜா தோண்ட சொல்லி பார்த்தபோது அவ்வளோ பெரிய கோயில் அங்கேருந்து வந்தது. அதனால் டோன்ட் பாதர். இப்போ வரக்கூடிய காலத்தில் கூட நிறைய விஷயம் வரப்போகுது. பழனி ஆண்டவனுடைய ஒரு சிலை வரப்போகுது, விருதாச்சலத்தில் பூமி கடியில் இருக்கிற ஒரு தங்கத்தினாலான பட்டணம் வரப்போகுது, சிதம்பர ரகசியம் வரப்போகுது, நிறைய இடங்களில் பழமையான கோயில்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பேர் சொல்கிறீங்க அப்படின்னா சுயம்பூர்வீங்க. சுயம்பூன்னா நீங்கள் நினச்சினுங்கிற மீனிங் என்ன, தானாக வந்துச்சின்னு நினச்சினுக்கிறீங்க, அது இல்லை அர்த்தம் அதுக்கு. இட் இஸ் ஃப்ரம் டைம் இம்மெமோரியல். இப்போ ஒரு பொயிட்ரி இருக்குது, போய்ட்ரி வந்து வேர்ட்ஸ் வர்த்து ஷெல்லின்னு இருக்கும், இன்னும் சில போய்ட்ரியில் அனானிமஸ்ன்னு இருக்கும். அனானிமஸ்னால் யார் இந்த கவிதை எழுதுனான்றது தெரியலன்னு அர்த்தம். அப்போ சுயம்புன்னா இந்த பூமிக்கடியில் கிடச்சிருக்கிற இந்த கோயில் இந்த சிலைன்றது யார் கட்டினா எந்த காலத்ததுன்னு தெரியாது, பூமிக்கடியில் தானாக கிடச்சதுன்னு அர்த்தம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம் அது. ஸோ மண் தானே, பூமி சுற்றின்னு தாங்கிறது, மேலேக்கிறது கீழே போகுது, கீழேக்கிறது மேலே வருது. இதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துன்னுட்டு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இது வந்து ஒவ்வொன்றும் வந்து சக்கரம், கால சக்கரம்.
அப்போ காலச்சக்கரம் மேலே போனால் கீழே வரணும், கீழே போகிறது மேலே வந்தாகணும். ஸோ டோன்ட் பாதர். க்வெஸ்டின் ஃப்ரம் சத்யபிரியா, யுஎஸ்ஏ. டியர் பாபா, வை இன் ஆர் டெம்பிள்ஸ் வி கீப் ஒன்லி சிவலிங்கா ஃபார் வர்ஷிப் and not the idol form of Lord Shiva? Kindly explain. உருவன்று அருவன்று, உருவாய் அருவாய், உளதாய் இளதாய், மறுவாய் மலராய். இப்போ இந்த சிவலிங்கம்ன்றது ஆரம்ப காலத்தில் வந்த வழிபாடு. இது சிவலிங்கமே கிடையாது, இதுக்கு பேர் நட்டக்கல். ஜனங்கள்லாம் நதிக்கரை ஓரங்களில் இப்போ அந்த ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு ஊர் ஊராக போவாங்க. எப்படி உங்கள் ராஜஸ்தான்காரங்கெல்லாம் எங்கேயாவது ஒரு இடம் கட்சிட்டாக்கா டென்ட் போட்டு மோல்டு அடிச்சு பொம்மெல்லாம் உங்களுக்கு விற்றுனுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு இவங்க எங்கெல்லாம் நதிக்கரை இருக்கோ அங்கே போவாங்க. ஆடு மாடுகளுக்காக ஏதாவது விவசாயம் கொஞ்சோண்டு பண்ணுவாங்க. அங்கே வந்து அந்த கிரீனரி எல்லாம் தீர்ந்துச்சுன்னா அடுத்த இடத்துக்கு டென்ட்டை மாற்றணும். அதில் எவனா செத்துப்பிடுவான். அப்போ அவனை பொதிச்ச இடத்துல முன்சாமி ராமசாமின்னு அடையாளம் தெரியறதுக்காக ஒரு கல்லை நட்டு வைப்பாங்க. அந்த நடுகல் தான் பின்னால் சிவலிங்கமாக வந்து சிவலிங்க வழிபாடாக மாறிச்சு. மொத்தம் வந்து நடுகள் தான். அதனால தான் நட்டக்கல்லை சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாத்தி சுற்றி வந்து மொனமொனன்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லு பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு சிவாக்கியர் சொல்கிறார். பாத்திரத்தில் வத்த குழம்பு இருந்தா அந்த வத்த குழம்பு டேஸ்ட்டு சட்டிக்கு தெரியுமா? அந்த மாதிரி சாமி உனக்குள்ளே இருக்காரா, கடை உள் எல்லாம் கடந்து உனக்குள்ளே இருக்காரு, அதனுடைய டேஸ்ட்டு என்ன தெரியும்? கல்லை வச்சு எதுக்கு சும்மா பூ போட்டு முனமுனான்னு சொல்லின்னு உட்காந்துக்கிறேன்னு அர்த்தம் அது. ஸோ இந்த நட்டுக்கல் வழிபாடு என்பது ஜனங்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு ஒரு காட்டு மிராண்டிகளாக நதிக்கரை ஓரங்களில் போய்கொண்டிருந்த போது உற்பத்தி பண்ணப்படும் ஒரு சிஸ்டம். இப்படி தான் இது வந்தது. ஸோ இதனுடைய எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற சிவன் கோயில்லாம். நான் சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு திருவண்ணாமலைக்கு போய் இங்கே இருக்கிற சாமி என்னன்னா அருணாச்சலேஸ்வரர்ன்ற. இங்கே கேட்டால் வெள்ளி ஈஸ்வரர், கபால் ஈஸ்வரர், வேங்கீஸ்வரர், படம் பக்கநாதர் அப்படின்ற. இது மாதிரி ஒவ்வொரு ராமநாதீஸ்வரர், காசி விஸ்வநாதர்ன்ற, அமர்நாதீஸ்வரர், பசுபதிநாதர் இப்படிலாம் சொல்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல சிவன் தான், எல்லோரையும் சிவன் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஆனால் ஏன் வேறு வேறு சொல்கிறேன்னா எல்லாம் வேறு வேறு தான், எல்லாம் வேறு தான். எந்த கோயிலுக்கு போய் எந்த ஒரு ஃபார்மில் சிவனை கும்பிட்டாலையும் ஒரு தவம் செய்த பெரிய மகான்கள் அந்த இடத்துல அடங்கியிருக்காங்க. அந்த அதனால தான் அந்த பேர். உங்களுக்கு அதில் டவுட்டே தேவையில்லை. எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஒரு சிவன் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கிறதும் ஒரு வெங்கடாதிபதி கிடையாது. திருப்பதியில் இருக்கிறது நீ வேறு ஒரு இடத்துல வெங்கடாதிபதி கோயில் கட்டினா இல்லை டிடிடி தேவஸ்தானம் சிட்டிநகரில் கட்டினாலையும் வந்துடுமா, அந்த பிரபாவம் வராது இல்லையா? அதனால் இதெல்லாம் ஒரு லோக்கலைஸ்டு திங். ஆனால் அதே எனர்ஜி, அதாவது இப்போ ஒரு சிலபஸ் இருக்குது எம்ஏ எக்கனாமிக்ஸ்னு வை, எத்தனை பேர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் எங்கே போய் படித்தாலையும் அதே எக்கனாமிக்ஸ் தானே படிக்க போகிறான், அதே சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறான். ஆனால் வேறு வேறு யூனிவர்சிட்டி இருக்கும், அவன் வாங்குகிற டிகிரி வேறு இருக்கும், அந்த மாதிரி. ஸோ யாரெல்லாம் தவம் செஞ்சாங்களோ அவங்க ஒரு உயர்நிலையை தொடரபோது அவங்க வாங்குகிற பிஹெச்டி தான் சிவனுங்கிறது. இப்போ சனி பகவான் இருந்தார், அவர் அந்த பிஹெச்டி வாங்கிட்டார். ஆனால் அவர் பேர் என்ன? சனி ஈஸ்வரன். அகஸ்தியர் வாங்கினார், அவர் பேர் அகஸ்தீஸ்வரன். நல்லா யோசனை பண்ணிட்டே வா. அதுக்கப்புறம் ராவணன் வாங்கினான், ராவணன் பெரிய ஆள், அவன் பேர் ராவண ஈஸ்வரன். அப்போ யார் வேணாலையும் ஈஸ்வரன் ஆகலாம், நீ கூட ஆகலாம், சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த நிலையை அந்த குவாலிஃபிகேஷனை அடையணும். எல்லோரும் பிஹெச்டி வாங்குற மாதிரி நீயும் வாங்கு, அப்போ அந்த ஈஸ்வர பட்டாபிஷேகம் ஒன்று கிடச்சிடும், அதில் ஒன்றும் சந்தேகம் தேவையில்லை. அண்டு இது வந்து நீ செய்கிற தவத்தை வச்சு தானத்தை வச்சு ஒன்று கிடைக்கக்கூடிய பதவி. இப்போ எவ்வளவோ கோயில் இருக்குது, சில கோயிலெலாம் ரொம்ப பெருசாக இருக்குது, சில கோயிலெலாம் சும்மா எட்டடிக்கு எட்டடி தவறு உண்டு ஒரு கல்லை நட்டு வச்சு நட்டு மணி அடிச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. பல கேரளா கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நட்டக்கல் தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, முகப்படாமன்னுவாங்க, அந்த சிவலிங்கத்தை மறைக்கிற மாதிரி ஒரு சிவனுடைய ஃபேஸு. இப்போ தாலிபரம்பா கோயிலுக்கு போகிறீங்க, சிவனுடைய ஃபேஸ் இருக்கும் அங்கே, ஆனால் பின்னால் லிங்காகாரம் தான் இருக்கும். எவ்வளோ கோயில்கள் நீ பார்க்கலாம் லிங்கம் லிங்கத்து மேலே. அதே மாதிரி அம்மன் கோயில்களில், இப்போ கருமறி அம்மன் கோயிலுக்கு போனேன்னா பின்னால் லிங்கம் தான் இருக்கும், அதுக்கு முன்னாடியே ஒரு கருமறி அம்மன் படுத்து வச்சுருப்போம். இங்கே பெரியபாளையம் கோயிலுக்கு போனேன்னா உள்ள லிங்கம் தான் இருக்கும், வெளியே ஒரு இது வச்சுருப்பாங்க. அதனால் ஜனங்க ஒரு காலத்தில் நட்டக்கல்ல தான் கும்பிட்டுன்னு இருந்தானுங்க. அந்த யார் எவ்வளோ தவம் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல எனர்ஜி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அந்த இடம் பெரிய கோயிலா சின்ன கோயிலா மிடில் கோயிலான்ற மாதிரி இருக்கும்.
ஒரு கம்பெனின்னா இப்போது சியாட்டல் இருக்குது. சியாட்டலில் தான் மைக்ரோசாஃப்டுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அதனுடைய அடுத்த லெவல் இல்லையா, இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அமெரிக்காவில். அண்டு ஒரு ஏரோப்ளேன் பண்ணுற கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோ சியாட்டலில். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரகசியம் வெளியே வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பார்ட் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியாவில், நியூசிலாண்டில், அர்ஜென்டினாவில் ஒவ்வொரு பார்ட் பண்ணி அது எல்லாத்தையும் அங்கே கொண்டாந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது உலகத்தில் யாருமாலையும் காப்பி அடிக்க முடியாது. ஏன்னா வேறு வேறு இடங்களில் பண்ணுறாங்க, எங்கே பண்ணுறான்றது அவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி நிறைய கம்பெனிங்க இருக்கும், ஸ்பேர் கெப்பாசிட்டின்னு வாங்க. இப்போ ஒரு இந்துஸ்தான் லீவர் கம்பெனி இருக்குது, நான் ஒரு சோப்பு தயாரிச்சிருக்கேன். நான் எதுக்காக ஒரு ஃபேக்ட்ரி கட்டி கஷ்டப்பட்டு லேபர்லாம் வச்சுன்னு இருக்கணும்? ஸோ நான் அக்ரிமெண்ட் போட்டுருவேன், என்னுடைய இந்த பிராண்ட் சோப்பை இந்த குவான்டிட்டியில் இந்த குவாலிட்டியில் நீ தயார் பண்ணி கொடுக்கணும், இவ்வளோ அக்ரிமெண்ட்டு, அதில் என்னுடைய பேர் தான் நீ போடணும், வந்து நீ எந்த காலத்துலையும் மார்க்கெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்டர்நேஷ்னலாக இருக்கிற வியாபாரம் தான். ஒரு மனிதனுடைய கர்மாவை மற்றொருவனுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியுமா என்ற கேள்வி தங்களிடம் கேட்கப்பட்ட போது, அது ஒன் டு ஒன் சாத்தியம்தான் என்று பதிலளித்திருக்கிறீர்கள். அப்படியானால் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி வருகிறது என்று இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு பைபிள் குறிப்பிடுகிறது? உலகத்தின் பாவங்கள் முழுவதையும் ஒரு மகான் சுமந்து கொண்டு அதை தீர்த்து வைக்க முடியுமா? இயேசு வந்து ஒரு இன்கார்னேஷன். ஸோ அவர் சொன்னது என்ன சொன்னார், உலகத்தில் எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டின்னு. ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவாங்க, பலி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இயேசுவை கூட சிலுவையில் போட்டு அவர் செய்த எல்லா பாவத்துக்காக தான் அவர் சிலுவையில் அவ்வளோ கஷ்டப்பட்டார் இல்லையா. அவர் ஏன் சிலுவையில் போட்டாங்க, எல்லாருடைய பாவத்தையும் அவர் தான் வாங்கியிருந்தார். இப்போ ஒருத்தன் கண் இல்லைன்னா அவன் செஞ்ச கர்மா, அண்டு யாருக்கோ வந்து இது குஷ்ரோகம் வந்துருக்குன்னா அவன் செஞ்ச கர்மா. இப்படி எல்லாருக்கும் இருக்கும், பேய் பிடிச்சிருக்குன்னா அது கூட கர்மா தான். எத்தீரியல் பாடின்னு பேர், எல்லாரையும் எல்லா பேயும் பிடிக்காது. ஸோ அவர் எல்லா யாருக்கெல்லாம் நல்லது பண்ணாரோ அந்த கர்மாவெல்லாம் அவர் தான் வாங்கி ஆகணும். ஸோ அதனால் அதை கழிக்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் சிலுவையில் போய் ரத்தம் சிந்தினார். அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் சிலுவையில் போனார். மூணாவது நாளில் உயிர் தெரிந்துட்டார். அதுக்கப்புறம் ஜனங்க வர நம்பலை. அவரே வந்து போட்டில் பாரு வந்துட்டேன்னு காட்டுறாரு, தோமாக்கிட்ட அப்படின்றாரு, அவன் நம்ப மாட்டேன்றான். யாரும் நம்பலை அவரை. அதனால் மனசு வெறுத்து போய் 12 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அவர் காஷ்மீரில் இருந்திருக்கார். அதனால் திருப்பியும் அதே ரூட்டில் காஷ்மீருக்கு வந்து அங்கே ஈசான் நபிங்கிற பேரில் அவர் வாழ்ந்திருக்கார். இன்றைக்கும் காஷ்மீரில் ஈசான் நபிங்கிற அவருடைய சமாதி இருக்குது. அமெரிக்காக்காரன் சேட்டலைட்டில் பார்க்குறான். மீதி சமாதி எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. இயேசு அடக்கமாக இருக்கார் இல்லையா, அதனுடைய சமாதி ஜூயிஷ் இந்த யூதர்களுடைய வழிமுறையிலே இருக்குது அந்த இடத்துல. ஸோ ஜீசஸ் லிவ்டு இன் இந்தியா அப்படின்னு ஒரு புக் இருக்குது, என் லைப்ரரியில் கூட இருக்குது. அக்வேரியஸ் காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கரெக்ட்னு ஒரு புக்கு நம்ம லைப்ரரியில் இருக்குது, நீங்கள் படிச்சிங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மனுஷன் அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தி தான் அந்த கர்மாவை கழிச்சார் இல்லையா. ஒரு பஸ்ஸுலேருந்து நீ இறங்குற, ஓடுற பஸ்ஸில் நீங்கள் கொஞ்ச தூரம் ஓடி தான் ஆகணும். ஆனால் அவர் என்ன தான் நல்லது பண்ணியிருந்தாலும் அது அவரை அனுபவிச்சு தான் ஆகணும். நானே சொல்லியிருக்கேன் இல்லையா, மண்ணடியில் நான் இருக்கேன், எவனுக்கோ வந்து கண்ணில் கறி கொட்டிக்கின்னே இருக்கும், எங்கெங்கேயோ போனால் க்யூர் ஆகலை, எங்கிட்ட வந்தான். நாங்கள் ஒரு பானையில் இருந்த தண்ணி எடுத்து அவன் கையில் விட்டு கண்ணை கழுவுனேன், அவன் கண்ணை கழுவுனா நின்று போச்சு அது. அதுக்கப்புறம் நான் வந்து விஷன் ஹைட்ராப்ஸ் போட்டுனேன் இந்த 3 நாளைக்கு. ஸோ யாராக இருந்தாலும் இன்னொருத்தருடைய கர்மாவை மாற்றுற போது அதுக்கு அவங்கவுங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்காகவே கடவுள் உங்களை படைக்கிறான். இப்போ ஆட்டுக்குட்டி ஏன் பலி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கடவுள் யாரோ ஒருத்தனும் பலி கொடுக்குறான். மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு தெய்வ நம்பிக்கை வளர்க்குறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம், அவங்க கஷ்டப்படுறாங்க. சம்பளத்தையும் சலுகைகளையும் வாரி வழங்கிய பின்பும் பல நிறுவனங்களால் தங்களுடைய பணியாளர்களை ஒரு குறுகிய காலத்திற்கு கூட ரீடைன் பண்ண முடியாமல் திணறும் தற்கால சூழ்நிலையில், தாங்கள் ராமராஜ்யத்தில் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தொண்டுள்ளத்தோடு பணியாற்றும் சம்ரக்ஷணாவின் தொண்டர்களை எவ்வாறு ஊக்குவித்து பணியாற்ற வைக்கிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை எந்த நிறுவனமும் செயல்படுத்தாத இந்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கை தாங்கள் எப்படி உருவாக்கினீர்கள் என்பதை பற்றியும் தெளிவுபடுத்துமாறு. நிறைய இந்த நாட்டில் ஒரு ஃபோக்கஸ் கிடையாது.
ஒரே படிப்பு படித்த ஒருத்தன் ஒவ்வொரு இடத்துல வேலை செய்கிற போதும் அவனுடைய சம்பளம் அவனுடைய பெர்க்ஸு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வேறு வேறையாக இருக்குது. லாஸ்ட் கொஸ்டின். விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடவுளை காட்டியது போல தாங்கள் கடவுளை இந்த நொடியில் எனக்கு காட்ட முடியுமா என்று தங்களிடம் அமெரிக்காவின் எம்ஐடி பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மாணவன் ஒருவன் கேள்வி கேட்டபோது, அதற்கான தகுதியும் பக்குவமும் நீ பெறுகிற போது கடவுளின் காட்சி உனக்கு கிடைக்கலாம் என்று பதில் கூறியிருக்கிறீர்கள். அப்படி சொல்ல, நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கப்பா எம்ஐடியிலன்னு கேட்டேன். சொன்னான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன்னா. நான் சொன்னேன், இந்த பிஹெச்டின்றது உலகத்தில் இருக்கிற எல்லா நாலேஜும் சேர்ந்த பிஹெச்டியா இல்லை உலகத்தில் இருக்கிற நாலேஜினுடைய ஒன் ஒரு ஒத்த ஒரு ரே ஆஃப் நாலேஜானோ ரே ஆஃப் நாலேஜ்னா எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன், 14 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். நான் கேட்டேன், உலகத்தில் இருக்கிற நாலேஜில் ஒரு கீற்ற 14 வருஷம் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன்ற. அப்போது எல்லா நாலேஜும் சேர்ந்த ஒரு ஆள் கடவுள், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட், ஆம்னிசியன்ட்டு. அதை நீ ஏதோ ஒரு கேள்வி கேட்ட உடனே நான் மைக்கில் காட்டிடுவேன்னு நினைக்கிறியே, இது பாசிபிளான்னு கேட்டேன் நான். கடவுளை அடையணுன்னா அதுக்கு பயிற்சி இருக்குது. நீ ஒரு என்ஜினியர் ஆகுன்னா 12th முடிச்சு அதுக்கப்புறம் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி 4 வருஷம் பெஞ்சு தேய்ச்சி என்ஜினியரிங் டைட்டில் வாங்கி வேலைக்கு போய் எவ்வளோ கஷ்டம். ஒரு என்ஜினியர் ஒரு டாக்டர் ஆகுனா அதே தான், நீ போய் 5 வருஷம் மெடிக்கலில் அவசரத்தெல்லாம் பண்ணிட்டு வந்தால் தான் டாக்டர் ஆக முடியும். கடவுளை பார்க்கறதுக்கும் குவாலிஃபிகேஷன் இருக்குது. எப்படி ஒரு டாக்டருக்கு இன்றைக்கி வந்து நீட் எக்ஸாமினேஷனுக்கும் என்ஜினியருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் அந்த மாதிரி கடவுளை அடையிறதுக்கும் நிறைய பரீட்சைகள்லாம் இருக்குது, யாரும் எழுத சொல்ல மாட்டாங்க. அது உன்னுடைய இன்டர்னல் பியூரிஃபிகேஷன், ஒரு இன்டர்னல் டெப்த்து, அதை வச்சுக்கிட்டு உனக்கு கிடைக்கும். கிடைக்காதுன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் எடுத்தேனுங்கிற மாதிரி எத்தனை பிறவி எடுத்தாக்கா அந்த நிலையை அடைய முடியும் இல்லையா? பாடுங்க. ஜோதிமயமான மூர்த்தி, ஜோதிமயமான மூர்த்தி, இவன் ஜோதிமயமான மூர்த்தி, சொல்ல இயலுமோ மாபெரும் கீர்த்தி, ஜோதிமயமான மூர்த்தி, ஆதியந்தமில்லாதேவன் உலகில் நீதி தழைக்க வந்த பாலன், ஆதியந்தமில்லாதேவன் உலகில் நீதி தழைக்க வந்த பாலன், இவன் ஜோதிமயமான மூர்த்தி, புள்ளிமயில் ஏறி பறந்தான், வள்ளி கூறமாதை மழந்தான், உள்ளிமயில் ஏறி பறந்தான், வள்ளி கூறமாதை மழந்தான், அள்ளி கொடுக்கும் அன்னதாதாம், அள்ளி கொடுக்கும் அன்னதாதாம், எங்கள் அன்புமயமான பாபா, அள்ளி கொடுக்கும் அன்னதாதா, எங்கள் அன்புமயமான பாபா, இவன் ஜோதிமயமான மூர்த்தி, தங்கரதம் ஏறி வருவான், தஞ்சம் என்றார் கருள் தருவான், தங்கரதம் ஏறி வருவான், தஞ்சம் என்றார் கருள் தருவான், சங்கர் எனும் நாமம் பெறுவான், சிவசங்கர் எனும் நாமம் பெறுவான், சிவசங்கர் எனும் நாமம் பெறுவான், பெரும் சாந்தியை உலகுக்கு அருள்வான், சிவசங்கர் எனும் நாமம் பெறுவான், பெரும் சாந்தி
அருள்வாநீவன் ஜோதிமயமான மூர்த்தி. சொல்ல இயலுமோ மாபெரும் கீர்த்தி, ஜோதிமயமான மூர்த்தி இவன் ஜோதிமயமான மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரே, அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரே. ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும் அற்புதாரு ஜோதி சுவாமி, அற்புதாரு ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரே. நாராயண நாராயண ஓம், சத்ய நாராயண 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 ஓம், நாராயண நாராயண ஓம், சத்ய நாராயண நாராயண ஓம், சத்ய நாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்த்.